This video is powered by IAKR Films. For bookings, contact the given number. Hello friends, நேத்திக்கு பிக் பாஸ் டே ஒன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேத்திக்கு பிக் பாஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ரீகேப் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்டார்டிங்கே ஒரு குத்து டான்ஸ், அதுவும் நம்ம தலைவர் படத்தோட ஸ்டார்ட் ஆச்சு. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம சாண்டி மாஸ்டர் சொல்லவே வேணாம், ரொம்ப ஆட்டம் போட்டார்னு நினைக்கிறேன். அதான் ஸ்விம்மிங் பூலில் விழுந்து பாவம் பிளாஸ்டிக் போட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் எல்லாரையும் லிவிங் ரூம் ஏரியாவுக்கு வர சொல்லியிருக்காரு. அப்போது ஒரு இன்ஃபர்மேஷன் பிக் பாஸ் சொல்கிறார், என்ன அப்படின்னா, தண்ணி ரொம்ப அவசியம், நம்ம சிக்கனமாக இருக்கணும். ஸோ தண்ணியும் கேஸும் நாளைக்குலேருந்து இவ்வளோ தான் கொடுக்க முடியும். 1000 லிட்டர் தண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறோம், அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்கிறாரு. உடனே எல்லோரும் கைத்தட்டி வரவேற்கிறாங்க. நம்ம ப்ரோமோவில் பார்த்துருப்போம், ஃபாத்திமாவுக்கும் சேரனுக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கும். பட் ஆக்சுவலாக பார்த்தா பெருசாக அப்படி ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னா, ஃபாத்திமா என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு அவலம், தண்ணி பற்றாக்குறை வர அளவுக்கு நம்ம எல்லாரும் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சேரன் உடனே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சூப்பராக ரிப்ளை பண்ணுறாரு, இன்றைக்கி நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்ம தான் காரணம். சரியான கட்டமைப்பு இல்லை, நம்ம தண்ணியை சேவ் பண்ணி வைக்கலை, ஸோ இனிமேலாச்சும் சிக்கனமாக இருப்போம், அதுக்காக தான் நான் கைத்தட்டினேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஃபாத்திமா கிட்டேருந்து எதுவுமே பதிலே இல்லை. அதுக்கப்புறம் 12:00 ஒரு பெல் அடிக்குது. உடனே ஸ்டோர் ரூம் ஓப்பன் ஆனதும் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிறாங்க. 2:00 மறுபடியும் பிக் பாஸ் மோகன் வைத்தியாவை கன்ஃபெஷன் ரூமுக்கு வர சொல்கிறாரு. மோகன் சார் கன்ஃபெஷன் ரூம் போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கார்டு எடுத்து படிக்க சொல்கிறாரு. அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இந்த வாரம் டீம் அண்ட் கேப்டன் சூஸ் பண்ணுறதுக்கான காஜி இருக்குது, அதில் யார் யாருக்கு என்ன வருதோ அவங்கவுங்க அவங்க டீமை பார்த்துக்கணும், அண்ட் கேப்டன் இருக்கிற கார்டு யாருக்கு வருதோ அவங்க தான் இந்த வாரத்தோட கேப்டன் அப்படின்னு பிக் பாஸ் சொல்கிறாரு. ஸோ அந்த கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டு லிவிங் ரூம் ஏரியாவுக்கு வராரு. அங்கே எல்லாரையும் ஒரு ஒரு கார்டு எடுக்க சொல்கிறாரு. எல்லாரும் கார்டு எடுக்கிறாங்க. நான் முன்னவே சொன்ன மாதிரி மோகன் வைத்யா குக்கிங் டீம் சொன்னேன், கெஸ் பண்ண மாதிரியே மோகன் வைத்யா குக்கிங் டீம். இதில் ஃபாத்திமா, சரவணன், லாஸ்லியா அண்ட் முகேன் இருக்காங்க. அப்புறம் வாஷிங் டீமில் பார்த்தீங்கன்னா சாண்டி, மது, சேரன் அண்ட் கிளீனிங் டீமில் அபி அண்ட் ரேஷ்மா. பாத்ரூம் டீமில் தர்ஷன், கவின், ஷெரின், சாக்ஷி அண்ட் இந்த வார டீம் கேப்டன் வனிதா. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க டீமை பார்த்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. 3:00 எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் சாண்டி, லாஸ்லியா, சரவணன், கவின் ஒரு சின்ன ஸ்கிட் மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, சாண்டி விழுந்து அடிப்பட்டதை வச்சு ஸ்கிட் பண்ணுறாங்க. அது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. லாஸ்லியா ரிப்போர்ட்டராக சாண்டி விழுந்ததை பற்றி கேட்குறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பகலில் தூங்கினா பிக் பாஸில் நாய் கத்தும், ஆனால் இந்த வாட்டி கன் ஷாட் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகின் பாட்டு பாடி கடலை போட பார்க்குறாரு நம்ம லாஸ்லியாவை. கண்டிப்பாக லாஸ்லியா ஆர்மி இந்த வாட்டி வரும் நினைக்கிறேன், ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு ஃபேன்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் சின்ன ஒரு கேம் கண்டக்ட் பண்ணுறாங்க. லாஸ்லியா, முகின், மது, தர்ஷன் லாஸ்லியா விளையாடுறதை பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோகன் வைத்யா சார் பாட்டு பாடி கிளாப்ஸ் வாங்குறாரு. பிக் பாஸில் ஃபர்ஸ்ட் டாஸ்க் வருது என்ன அப்படின்னா, டீமில் இருக்க யாராச்சும் ஒருத்தர் டீம் கேட்குற கேள்விக்கு கோவப்படாமல் ஆன்சர் பண்ணணும், டீம் சொல்கிற டாஸ்க்காக பண்ணணும். இதில் நம்ம சேரன் சார் ஒரு டான்ஸ் போடுறாரு, அப்புறம் அந்த ஆட்டோகிராஃப் பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ரேஷ்மா ஃபர்ஸ்ட் நைட்டில் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. ஹஸ்பண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாண்டி, வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அப்புறம் மதுமிதா எல்லாருக்கும் பட்ட பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸ் குயின் லாஸ்ட்லியா ரவுடி பேபி பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க, செம்மையாக இருந்துச்சு. பிக் பாஸில் தூங்குற நேரம் வந்துருச்சு, ஆனால் அபியும் ரேஷ்மாவும் மட்டும் வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி என்னடா பேசுகிறாங்கன்னு பார்த்தா அபியோட லவ் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அபிக்கு எப்படியாச்சும் ப்ரப்போஸ் பண்ணணும், அவன் செம்ம அழகாக இருக்கான், ஸோ க்யூட் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது சாக்ஷி வராங்க. சாக்ஷி வந்ததும் ரேஷ்மா போட்டு உடைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அபிக்கு கவின் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் சாக்ஷி அப்படி மயங்கி விழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 சேர்ந்து பேசிக்கிறாங்க, எப்படியாச்சும் கவினை ப்ரப்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிக் பாஸில் இப்போ தான் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு லவ் ஸ்டோரி லாஸ்ட் சீசனில் 6 மாதிரி இந்த வாட்டி அபி அண்ட் கவின் இருக்கலாம் அப்படின்னு என்னோட கெஸ்ஸு. லவ் ஸ்டோரியோட நேற்று முடிஞ்சிருச்சு. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக காலிவுட் டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.